யூனிட் டெஸ்ட் 8ல 4th சம் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் சம் டெம்பரேச்சர் டேட்டா இன் டிகிரி செல்சியஸ் இஸ் 5 இஃப் த டேட்டா வேர் கன்வெர்ட்டட் இன்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வாட் இஸ் த வேரியன்ஸ் ஸோ இப்போது செல்சியஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5னு கொடுத்துருக்காங்க அதை ஃபாரன்ஹீட்டாக மாற்றும்போது அதோட வேரியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க ஃபாரன்ஹீட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் 9/5 செல்சியஸ் ப்ளஸ் 32னு செல்சியஸ் வேல்யூவை 9/5 மல்டிப்ளை பண்ணி 32 ஆட் பண்ணால் ஃபாரன்ஹீட் கிடைக்கும் அப்படின்னு தெரியும் நமக்கு அது இல்லாமல் இன்னொன்று என்ன தெரியும்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒவ்வொரு அந்த டேட்டாவில் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு தெரியும் ஸோ இப்போ 32 இங்கே ஆட் ஆகிருக்கிறதுனால தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதனால் இந்த 32 ஆட் பண்ணுறதை பற்றி வி டோன்ட் பாதர் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்சியஸை 9 மல்டிப்ளை பண்ணி 5 டிவைட் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் என்ன பண்ணணும் அதே மாதிரி பண்ணணும் ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் செல்சியஸ் செல்சியஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 ஸோ இந்த மாதிரி 9/5 இன்ட்டு 5னு போட்டால் 9ன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபாரன்ஹீட் இப்போ நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் ஃபாரன்ஹீட் வேணும் வேரியன்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் அப்போ 9 ஸ்கொயர் விச் இஸ் 81